ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெட்பூல் விசஸ் பிளாக்பேந்தரோட இஷ்யூ 2. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் புட்ஸ் இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்க, நம்ம இஷ்யூவில் போகலாம். இந்த மாதிரி காட்டில் வந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஷார்ட் கன் வச்சு சுட்டுட்டு, இந்த மாதிரி வேட்டையாடலாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அதுவும் முக்கியமாக இந்த ஆஃப்ரிக்கன் ஜீப்ராஸ் வேட்டையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், என்னங்க சத்தம் அப்படின்னு சொல்லி ரெண்டு துணி பார்க்க. ஹலோ ஜென்டில்மேன்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு ஆஃபர் தான் நான் பண்ண போகிறேன், அது நீங்கள் என்றைக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு ஆஃபராக இருக்க போகுது. ஸோ நான் சொல்லவாத அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து நிற்கிறாரு. கூடவே வந்து டீமோன் அண்ட் பூமா ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் வந்து டெட்பூலோட இஷ்யூஸ் பிளாக் பேந்தரோட இஷ்யூ 2 வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து இன்னொரு இடத்துல வந்து நம்ம வக்காண்டா வந்து காட்டுறாங்க. வக்காண்டாவில் பிளாக் பேந்தர் வந்துட்டு அந்த மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அந்த ஒரு ஹீலிங் மிஷின் இருக்குல்ல, ஸோ அந்த மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணுறாரு. இதில் என்னென்னா, இது வந்து வெட்டும் போது ரத்தம் வராமல் வந்து காயத்தை சரி பண்ணுற மிஷின் மட்டும் கிடையாது, இது வந்து டீஜென்ரேஷனை மொத்தமாக வந்து நிறுத்தியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது டீஜென்ரேஷனை நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி, கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து டீஜென்ரேஷன் வந்து இருக்குது, பட் ஆனால் அவருக்கு வந்து வயசாகும். இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கும், அதாவது கேப்டன் அமெரிக்கா வந்து எத்தனை வயசு ஆனாலும் சாவாமல் இருந்தால் எப்படி இருப்பார்? ஸோ அந்த மாதிரி ஒரு மருந்து தான் வந்து இது வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டிஷாலா வந்து இதை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி செல்லுகளுக்குலாம், செல்கள் நம்ம உடம்புல இருக்க செல்களுக்குலாம் வந்து வயசாக மாதிரி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டா யாருக்குமே வந்து சாவுன்றதே வந்து இருக்காது, இது வந்து சாவுக்கான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெட்பூலோட கையை வந்து பார்க்குறாரு. இது வந்து டெட்பூலோட கை இல்லைனா என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கிட்ட வந்து அவன் சொல்கிறேன், ஓ உங்களோட நான் மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா, உங்களோட கேப்லாம் கூட நான் வச்சிருக்கேன், ஓ என் காமிக்ஸ்லாம் படிச்சிருக்கேப்பா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்ல, இன்னைக்கு காமிக்ஸில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நான் ஒரு ஜென்டில்மேன்ட்ட தான் பேசணும்னு சொல்ல, நீ ஒரு உருப்படாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. ஹாய் குட் ஆஃப்டர்நூன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு அசானியன் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லி எதிர்க்க கேட்குறான். நம்ம டெட்பூல் வந்துட்டு, இல்லை இல்லை நான் எப்போவுமே இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கான அசானியனில் கேட்கும், ஏன்னா நம்ம ரைட்டர் வந்து அப்படி தான் எழுதியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் படிக்கிறவங்களுக்குலாம் இங்கிலீஷில் தான் இருக்கும், ஏன்னா நம்ம ரைட்டரோட கைவசம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்லாரு. சொல்லிட்டு, ஆமாம் நீங்களாம் இந்த யானையை வேட்டையாட வரவங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை நாங்கள் எதை வேணாலும் வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு, சரி நீங்கள் பிளாக் மார்க்கெட்டில் இருக்க கிரிப்டோ கரன்சி எடுத்துப்பீங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கேட்க, எடுத்துப்போமே ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்குறேன். இந்த பக்கம் நம்ம டெட்பூல்னு சொல்லாரு, சரி என்கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை வந்து உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன், எனக்கு அந்த வண்டியை மட்டும் தந்தீங்கன்னா போதும், நான் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த வண்டி ஓனர் இருந்துட்டு, டேய் நான் உன்னோட ஃபேன் தான்டா, அதுக்காக என் வண்டியெல்லாம் உன்னால் தர முடியாது, நாங்கள் 5 பேர் இருக்கோம், அப்புறம் ஒரு குதிரை இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் எங்கேருந்து கொண்டு போகிறது, குதிரை வேறு செத்து போயிடுச்சு, குதிரை உயிர் இருந்தாலும் பரவாயில்ல குதிரையில் ஏறி போயிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம டெட்பூல் வந்து சொல்லாரு, இதை பாருங்க என்னோட டெலிபோர்டேஷன் வாட்ச்லாம் ஒர்க் ஆகும், ஆனால் டிச்சால வந்து நான் இதை வச்சிருக்கிறது கண்டுபிடிச்சிட்டான், அதனால் நான் திரும்ப இதை யூஸ் பண்ணேன்னா எனக்கே அசிங்கமாக போயிடும், இது ஒர்க் ஆகும் ஆனால் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் எனக்கு உங்கள் வண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி டெட்பூல் சொல்ல, பின்னாடி வந்து துப்பாக்கி எடுத்துக்கிறான். தம்பி உனக்கு கார்லாம் தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம டெட்பூல் வந்துட்டு, கார் தர முடியாதுன்னா என்ன, உன் கையை தான் அதுவே உதவி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கையை வந்து வெட்டிடுறாரு. எனக்கும் வேட்டையாடுறது தான் பிடிக்கும், என்ன நான் மனுஷங்களை வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை எடுத்து அவரோட கையோட ஃபிக்ஸ் பண்ணிக்க போகும்போது ஒரு சவுண்ட் வந்து கேட்குது, என்ன குதிரை கிடைக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா குதிரை வந்து பாதி உயிரோடு இருக்குது. நம்ம டெட்பூல் இருந்துட்டு, எனக்கு இந்த கை தேவையில்ல, அந்த கை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு, இந்த குதிரையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிரையை வெட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வக்காண்டாவில் பிளாக் பேந்தர் இருந்துட்டு, இந்த மாதிரி அவெஞ்சர்ஸை வந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கேப்டன் அமெரிக்கா கூட சண்டை போட்டுட்ருக்காரு. பின்னாடி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, உனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் பார்த்து சொல்ல, பிளாக் பேந்தர்னு சொல்கிறாரு, எனக்கு கேப்டன் அமெரிக்காவும் பிடிக்காது, நான் எனக்கு என்னோட ஃபேவரட்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிளாக் பேந்தர் கேட்குறாரு. அவங்க அம்மா இருந்துட்டு, மறந்துட்டேன், உனக்கு இல்லை உங்கள் தாத்தாக்குனா கேப்டன் இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்து சொன்னது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாரு. அதாவது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஒரு ரோடு வந்து இருக்குது, அந்த ரோடு வழியாக போனீங்கன்னா வந்து நீங்கள் வக்காண்டாக்கு வந்து சீக்கிரட் பிளேஸில் போயிடலாம், பட் ஆனால் நீங்கள் திரும்ப வர்றது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம டெட்பூல் வந்து பிளாக் பேந்தர் சொன்னது வந்து யோசிச்சு பார்க்குறாரு. டெட்பூல் முன்னால் என்றைக்குமே வந்து ஹீரோ ஆக்க முடியாது, நீ ஒரு மெர்சினரி, நீ ஒரு மெர்சியல்லாத ஒரு ஆள், நீ என்றைக்குமே வந்து சூப்பர் வில்லனாக தான் இருக்க முடியும், நீ ஒரு திருட அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லி வந்து யோசிச்சு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம விரக்கர் வந்து சொல்லியிருக்காரு, நீ வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஹீரோ ஆக முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம டெட்பூலுக்கு வந்து தலைக்கு மேலே வந்து கோபம் ஏறிடுது, வண்டி இன்னும் வேகமாக விட்டார். இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் இருந்துட்டு, எனக்கு ஒரு டவுட் இருக்குது அம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல, அவங்க அம்மா இருந்துட்டு, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வரைக்கும் அந்த பிளாக் பேந்தர்லேயே நான் தான் சிறந்த பிளாக் பேந்தரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, எதுக்காக இப்போ திடீர்னு இது கேட்குற, ஏன்னா எல்லாருமே சிறந்தவங்க தான், நீ எதுக்காக திடீர்னு இப்போ இது கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்க, இந்த பக்கம் வந்து நம்ம பிளாக் பேந்தர்னு சொல்லாரு, சிமுலேஷன் எல்லாத்தையும் முடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அவெஞ்சர்ஸ் எல்லாமே வந்து ஹாலோகிராம் இது தானே, ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பிளாக் பேந்தர் வந்து உட்காராரு. என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. டிச்சாலா என்ன இது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லாகவே வந்து அலாரம் முடிக்குது, நான் நினச்சதை விட இவன் சீக்கிரமாக பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் எழுந்திருக்கேன். ஹே டிச்சாலா எப்படி இருக்கிற, அப்புறமா பார்த்தல ஒரு கருப்பு வெள்ளையோட நான் சேர்ந்து ரைட் பண்ணி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, கருப்பு வெள்ளைன்றது அது குதிரையோட கலர் தானே, அப்புறமா அதில் சிவப்பும் கேத்துக்கும், ஏன்னா சிவப்பு தான் என்னோட கலர், கருப்பு வெள்ளை சிவப்பு இது மூணு தோடி நான் ரைட் பண்ணி வந்திருக்கேன் டிச்சாலா அப்படின்னு சொல்ல குதிரை வந்து கிடைக்குது.
பார்த்தல என்னோடய புது ஆயுதம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நம்ம டெட்பூல் சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லாரு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ திரும்ப வந்திருப்ப அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர் சொல்ல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம பிளாக் பேந்தர் போட்டு டெட்பூல் அடிச்சிடறாரு. ஆமாம், இந்த தடவை நீ எப்படி வந்த, எப்படி இந்த மாதிரி காட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் முன்னாடி சொன்னல நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு, அது முடிஞ்சிருச்சு, இப்போ தான் பிக் ஃபைட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து பிளாக் பேந்தர் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர் வந்து சொல்லாரு, உன் தொலை தாங்க முடியல டெட்பூல் அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு கூட தெரியுமா நீ என்னை வச்சு சுட்டலை, அது பேர் என்ன, ஸ்டார்கன்னா ஸ்டார் டெக்னாலஜியா, அந்த டெக்னாலஜி வச்சு இந்த குதிரையோட கையை என் கையோடு சேர்த்துட்டேன், எப்படி புதுசாக இருக்கா, ஒரு நிமிஷம் இது இங்கே இருக்குது எல்லாமே சிமுலேஷனா, எல்லாமே ஹாலோகிராமா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கேட்க, டெட்பூலோட மண்டைக்கு பின்னாடி இருந்து நம்ம பிளாக் பேந்தர் வந்து அடிக்கிறாரு. நம்ம டெட்பூல் கீழே வந்துடுறாரு, ஏய் என்னடா தைரியம் இந்த முன்னாடி வந்துடுறா, ஒரு ராஜா வந்துட்டு முதுகு பின்னாடி அடிக்கிற, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர்னு சொல்லாரு, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ல, நான் உனக்கு எவ்வளோ நம்பனு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து கேட்குறாரு. நம்புனியா, சண்டை போடுறதுல நம்பிக்கைலாம் கிடையாது தம்பி, உனக்கு ஃபேமிலி கிடையாது, உனக்கு ஒரு கண்ட்ரி கிடையாது, ஏன் உனக்குன்னு ஒரு தனியாக கடவுள் கூட கிடையாது. பிளாக் பேந்தர்னு சொல்லாரு, உனக்குன்னு வந்து எதுலேயுமே வந்து நம்பிக்கை கிடையாது, சண்டையில் மட்டும் உனக்கு நம்பிக்கை கேட்குதா தம்பி அப்படின்னு சொல்லி பிளாக் பேந்தர் திரும்ப டெட்பூல் அடிக்க போகும்போது சொல்கிறாரு. இப்போ இந்த அனிமலை, இதாவது இந்த ஜீப்ராவை நீ வந்து பாடாக படிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூலை போட்டு அடிக்க, நம்ம டெட்பூல் வந்து சொல்கிறாரு, ஹே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒரு துண்டு இரும்பு துண்டு வந்து ஒருத்தன் உடம்புல போய் குத்திடுச்சு, அதை காப்பாற்றணும்னா வைப்ரேனியம் வேணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் இங்கே வந்து நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் சொல்ல, பிளாக் பேந்தர் வந்துட்டு ஒரு செகண்ட் வந்து அமைதியாகிறாரு. டெட்பூலும் அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாவே, நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டு சரி எந்திரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம பிளாக் பேந்தர்கிட்ட வந்து டெட்பூல் வந்து கேட்குறாரு, இந்த குதிரை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உனக்கு சின்னதாக இந்த மாதிரி ஒரு உதவி பண்ணுறேன், என்னென்னா அந்த கையை நான் திரும்ப மாற்றி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா நீ வக்காண்டா விட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்போ அந்த வைப்ரேனியம் கிடைக்காதா அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன துண்டு வைப்ரேனியத்தையும் வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன், அதை வாங்கிட்டு மரியாதை இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம டெட்பூல் வந்துட்டு சரி ஓகே போயிட்டா போச்சு, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஒகே இருந்துட்டு, சார் இங்கே இன்னொரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிளாக் பேந்தர்னு சொல்கிறாரு, ஆல்ரெடி வந்த சுச்சுவேஷனை நான் முடிச்சிட்டேன், புது சேதம் வந்திருக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ல, இல்லை சார் இது காரணம் டெட்பூல் இல்லை வேறு யாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஏ டெட்பூல் மொத்த மொழியா நல்லவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் பின்னாடி நிற்க, நம்ம டீச்சரை வந்து சொல்லாரு, அப்படியா என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி கேட்க, அசியானாலேருந்து வக்கானாவை நோக்கி ஒரு சின்ன ஃப்ளைட் ஒன்று கிளம்பிடுச்சு, அது கூட நாங்கள் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம், உள்ளே யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணோம், அதுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளைட் வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கப்புறமா அந்த ஃப்ளைட் வந்து காட்டுறாங்க, ஹேய் டெட்பூல் என் கையை விட்டுட்டு போயிட்டான்டா, நான் எப்படா சும்மா உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கவங்க கேட்ட, இதை பாரு பிரதர் நீ ஒன்றும் கோவலாம் படாத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம அப்பாவோட ஃப்ளைட்டில் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து திரும்பி பார்க்குறாங்க. ஆமாம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க, ஹாலோவனோட அந்த பம்கின் மாதிரி இருக்க ஒரு உருண்டை வந்து விழுது, அதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணிடுறாங்க. திரும்ப நம்ம டெட்பூல் வந்து கேட்குறேன், ஓ மை காட் இது ஹாலோவனுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை அது உப்ஸ்கு பஃபுக்கா, இது வந்து வக்காண்டிலேருந்து ஒரு வந்த கிஃப்ட்டு, ஓ வக்காண்டன் ஹாலோவனா, வக்காண்டில் ஹாலோவன் கிடையாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பிளாக் பேந்தர்னு சொல்ல, ஹே ஒரு நிமிஷம் இந்த கத்தி எல்லாமே பார்க்கறதுக்கு செமையாக இருக்கே, இன்னொரு விஷயத்தை மறந்துட்டேன், நான் சொன்ன மாதிரியே நம்ம ரெண்டு பேருக்கு நோடில் ஒரு சின்ன சண்டை வரும், இல்லை இல்லை கதைப்பட்டி முதல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், அப்புறமா சின்ன சண்டை வரும், அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு வெளில வருவோம், அப்புறமா நம்ம பழைய மார்வல் படத்தில் வர மாதிரி ஒன்றா சேர்ந்துப்போம், ஸோ அதுபடி பார்க்கும்போது எனக்கு என்னமோ அடுத்து ஹேலோவனாக தான் வில்லனாக வருவானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்து சொல்ல, ஹேலோவன் முடிஞ்சு 2 மாதம் ஆகுதுப்பா, இப்போ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் வந்துட்டு அந்த வில்லனை பார்த்து கேட்குற மாதிரியே வந்து இந்த இஷ்யூ வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதோட இஷ்யூ டூ முடியுது, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய், உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.